வணக்கம் தோழர்களே, நீங்க பாத்துட்டு இருக்க சந்தன் பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை. சரிங்களா, அந்த மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை காலைல மினிமம் ஒரு 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருது. சரிங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ப்புக்குள்ள கன்றுகள், சரிங்களா, அது கிடா கன்றா இருக்கட்டும் இல்லடா வந்து பெட்டை கன்றா இருக்கட்டும், எல்லா கன்றுகளும் இங்க வருது. சரிங்களா, இங்க வந்து விலைகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சரிங்களா, நீங்க பாத்துட்டு இருக்க கண்ணுட்டி எல்லாம் இந்த மாதிரி நல்ல வளர்ப்பு கண்ணுட்டிகள், இது எல்லாமே கிருமி அதிகமா இருக்கு. இதை நம்ம வாங்கிட்டு போய் நல்லா கிருமி மருந்து கொடுத்து நம்ம தேத்தணும் அப்படின்னா ஈஸியா தேத்திடலாம். தேத்தி நல்லா வளர்க்கலாம், சூப்பரா வளர்க்கலாம். சரிங்களா, இப்போ இன்னொரு மாடு, இந்த மாடுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாடு வந்து சூப்பரான மாடு, நல்ல மாடு, அருமையான மாடு. இவங்க தலையீத்துன்னு சொல்றாங்க, பட் ஆனால் இது தலையீத்து கிடையாது, ரெண்டாவது ஈத்து. இவங்க விலை சொன்னது 55 கிட்ட சொன்னாங்க, நான் 45 கிட்ட முடிச்சிடலாம், விலை வந்து முடிச்சிடலாம். ஆனால் நல்ல மாடு, நல்ல பைத்தோரணம் உள்ள மாடு, நல்ல சூப்பரான மாடு. சரிங்களா, நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்து இருக்க பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆள் கொடுங்க, நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, நம்ம டெலிகிராம் குரூப் வச்சிருக்கோம், அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரிங்களா, நம்ம விலை நேரம் கேட்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி சொல்லுங்க, காளைகண்டா கிடாரியா? காளைகன் தான். ஒரு கண்ணுட்டி எப்படி என்ன விலை சொல்லுங்க? அவரேஜா 7500 தான் சொல்லுங்க. ஃபைனல் எவ்வளோ கொடுப்பீங்கண்ணா? 5000 கொடுத்துடலாம். சரி, தானே கிடாரி தானே? 15000 ஃபைனல் எவ்வளோ கொடுப்பீங்க? கேட்கல என்ன யாரும். ஐயா, காளை எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க? 35. எத்தனை புல் காளையா? 6 புல். ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னாங்கய்யா? இது ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னாங்க? 45 சொன்னாங்க. 35 வாங்கிட்டு போறேன். எந்த ஊர் போகுது? சரி சரி, வேலைக்கு நல்லா இருக்குமா? வேலைக்கு நல்லா இருக்கு, கொண்டு போறான். என்ன இது கிரு மாடு எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? கிராஸ் தான். எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க? 20 ரூபாயா? எத்தனை ஐத்து மாடுண்ணே? 3 ஐத்து இருக்கும். பால் எவ்வளோ இருக்குன்னு என்னண்ணே சொல்ல முடியாது? எவ்வளோ சொல்லியிருக்காங்கண்ணா? இல்லை, பால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணே? கண்ணுடியான சொல்லு, கைகரையே தான் வாங்கிட்டு போறீங்க. ஒரு காம்பு ஏறி இறங்குற மாதிரி இருக்கு. ஒரு அடி கம்மி தானே? சரிங்கண்ணா, 25 வருஷம் தான், 20 வாங்கிட்டு போறீங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, எந்த ஊர் போகுதுண்ணே? டவுன் போகுது. சரி ஓகே. 24.5. எத்தனை பல்லு மாடுங்கயா? எத்தனை ஐத்து மாடு? பல்லெல்லாம் சேர்ந்து. எத்தனை ஐத்து மாடு? 4 ஐத்து மாடு. 4 ஐத்து மாடு. பால் எவ்வளவு இருக்கும் சொல்லிருக்காங்க? 9 லிட்டர் இருக்கும். 9 லிட்டர் இருக்கும். அவங்க சொன்னது எவ்வளவு சொன்னாங்க? அவங்க சொன்னது 9 சொன்னாங்க. 9 சொன்னாங்க, ஆனா 9 இருக்கும், தப்பு இருக்காது. சரி, இந்த வாரம் சந்தன வாரம் பரவாயில்ல. சரிங்க சரிங்க. 22? எத்தனை ஐத்து மாடுங்க பிரதர்? 2 ஐத்து மாடு. பால் எவ்வளவு இருக்கும் சொல்லிருக்காங்க பிரதர்? 8 லிட்டர்னு சொல்லிருக்காங்க, ஆனா அவ்வளவு இருக்காது. சரிண்ணா, சந்தமான நம்ம சொல்ல முடியாது. கண்ணு என்ன கண்ணுண்ணே? காலக்கண்ணு. சரிண்ணா சரி, எந்த ஊர் போகுதுண்ணே? மாறாந்த போகுது. சரி, வண்ணார்பட்டி வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணா சரி, சரிங்கண்ணா இல்லைண்ணே. எவ்வளோ வாங்கிருக்கீங்க மாடு அண்ணா? 18 வாங்கிருக்கீங்க. எடுத்துனே பால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணே? 4 தான் சந்தோஷம் தான். 18 வாங்கியிருக்கீங்க? நான் 18 வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணா. கண்ணு இருக்குண்ணே? என்ன கண்ணுண்ணே? பசு கண்ணு தான். சரிங்க சரி, விலை இந்த வாரம் கம்மியாக இருக்கா கூடுதலாக இருக்கண்ணே? கம்மி தான். சரிங்க சரி சரி சரி, நாட்டு மாடு இது எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? 10 ரூபா தானே? 10000. எத்தனை பல்லுங்கய்யா? 4 பல்லு. கண்ணு இருக்கா? அப்படி கண்ணு இருக்கா? அப்படி கண்ணுட்டி இல்ல, கண்ணுட்டி கண்ணுட்டி இல்ல, கைகரோ தான். கைகரோ. அட, இது அமைஞ்சிருமா? நாட்டு மாடு பாருங்க, சூப்பர் குணம். சூப்பர் குணம் தான். இது என்ன இனமா இருக்குது? இது நாட்டு, நம்ம நாட்டு மாடு. நாட்டு மாடு, பாரம்பரியமான உள்ள நாட்டு மாடு. அட, இது கடையில உள்ள மாடு கிடையாது? கிடை மாடு கிடையாது. கடை மாடு கிடையாது, வீட்டுல வளர்த்து உள்ள மாடு. மாடு வந்து உங்களுக்கு ஆளை பாயும் எரியும் முட்டும். இது உங்களுக்கு ஆள் எல்லாம் முட்டாது. முட்டாது, பழனை தான். பால் இருக்கா? அப்படி கறக்க விடுதா? 1 லிட்டர் பால் கறக்கும். கறக்க விடும். சரி சரி, இதுல இப்போ இந்த மாட்டுக்கு எப்படி இனம் எப்படி சேர்ப்பீங்க? நடுவுக்குறிச்சி.
மாடு எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? மாடு இது 15000. 15000. எத்தனை ஈத்து மாடுங்க? இது வந்து மூணாவது ஈத்து. மூணாவது ஈத்து. பால் எவ்வளவு இருக்கு சொல்லிருக்காங்க? பால் 6 லிட்டர் இருக்கு. 6 லிட்டருக்கு சொல்லிருக்காங்க. ஆமா 6 லிட்டர் பால் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து 22 சொன்னாங்க. 22 சொன்னாங்க. இந்த வர சந்தனாரோ பரவாயில்லனே. ஆமா பரவாயில்லை. எந்த ஊர் போடுங்க? இது வந்து தக்கல போடு. தக்கல போ நார்வேல். கண்ணிருக்கா ஆசைப்பட்டு மாடு எப்படி சொல்லுங்க? 30 சொல்லுங்க. எத்தனை பல் மாடு பிரதர்? பல் சேர்ந்துட்டு கை கருவாதான். எவ்வளோ பால் இருக்கு? 10 லிட்டர் பால் இருக்கு. ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாம்? 27 கொடுக்கலாம். இந்த செனமாடு எப்படி சொல்லியே? 42. எத்தனை பல்லு? 4 பல்லு. ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாம்? 40 ரூபா கொடுத்துடலாம். சரிங்க. இந்த மாடு எப்படி சொல்லிங்க? 20 ரூபா. இது கண்ணு என்ன கண்ணு? எத்தனை ஈனி எவ்வளோ ஆகுது? பால் எவ்வளவு இருக்கு? 5 லிட்டர் வரும். சரி, இந்த செவலை எப்படி சொல்லுங்க? எத்தனை பல்லு செவலை? 6 பல்லு. 30 சொல்லுங்க. ஃபைனல் அளவு கொடுக்கலாம்? கொடுக்கலாம். அந்த பெரிய மாடு 35 ரூபா. இது 35 ரூபா சொல்லுங்களா? இந்த மாடு சொல்லுங்க. கார்த்தி மாசம் போச்சு. ஆறு பல்லு கேரண்டி. 6 லிட்டர் பால் அண்ணா. காலை எப்படி சொல்லுங்கண்ணே? விலை எப்படி சொல்லுங்க? விலை எப்படி சொல்லுங்கண்ணே? என்ன சொல்லுங்க என்ன விலை சொல்லுங்க? ரெண்டு கலை ஜோடி வந்து வெள்ளை ஜோடி. ரெண்டு வெள்ளையும் ரெண்டு தான் ஜோடி. ரெண்டு எவ்வளவு சொல்லுங்க? 80 ரூபா சொல்லுங்க. எத்தனை பல்லு?
பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு. ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாம்? அதனால 80 ரூபாய்க்கு உள்ள எடுத்து கொடுத்துருவோம். கொடுத்துருண்டி தான். இந்த ஒத்தக்காலே 35 சொல்றீங்க. அது எத்தனை பல்லு? பல் சேர்ந்துட்டு ஃபைனல் கொடுக்கலாம். அது 35 ரூபா ஃபைனல் 35 ரூபா பிடிச்சி போயிட்டா. இந்த வாரம் சந்தன நல்லா ரெடி இருக்கு. விலையே இல்லையோ? கேப்பார் இல்லைங்களோ? 70,000 கேட்காங்க. 70,000 தான் கேட்காங்கண்ணா. ரெண்டு காலையும் வேலைக்கு ஜம்மு இருக்கணும். நல்ல குணத்துல என்ன எவ்வளோ சொல்லிங்கண்ணா விலை? எப்படி 40 ரூபா சொல்லிங்களோ? 50 சொல்லிய. எத்தனை பண்ணலாம்? பழி சேர்ந்துட்டு ஃபைனல் எவ்வளோ கொடுப்பீங்கண்ணா? 40 ரூபா கொடுத்துருங்க. ரெண்டு காலையும் எவ்வளோ விலை சொல்லிங்கண்ணா? 85. எத்தனை பழு காலண்ணா? பழி சேர்ந்துட்டு சரிங்கண்ணா. ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாண்ணா? ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாம்? 80 ரூபா கொடுக்கலாம். சரி, இந்த மாடு எவ்வளோ சொல்லிங்க? 25 ரூபா கொடுத்துடலாம். எத்தனை ஆயுத மாடுனா? பையனால 22 கொடுத்துடலாம். சரி, எத்தனை ஆயுத மாடு? பால் எவ்வளோ இருக்கு? பால் 3 கண்ணு. என்ன கண்ணு? காலங்கண்ணு தான். இனி ஒரு 4 மாசம் இருக்கும். சரிங்கண்ணா. அந்த மாடு கைகரவா தான். அது எப்படி விலை சொன்னீங்கண்ணா? 15 ரூபா சொன்னோம். 15 ரூபா சொன்னீங்க. அது எத்தனை ஆயுத மாடு? 3 ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாம்? 13 ரூபா கொடுத்துடலாம். சரிங்க.